ஓம் சாந்தி. எல்லாரும் பாபா நினைவில் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? 22/2/2019 மர்லின் தலைப்பு, இனிமையான குழந்தைகளே. நாம் யார்? பிராமணர்கள், உச்சிக்குடுமி போன்றவர்கள், உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள், உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக ஆகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருக்கணும். பிராமணன்னால் என்ன அர்த்தம்? வளர்ந்துக்கிட்டே இருக்கிறான். உயர்ந்தவனா? தன்னை உயர்த்திக்கிட்டு இருக்கிறவன் அர்த்தம். இப்படி உங்களுக்குள்ளே நீங்கள் பேச கற்றுக்கிட்டால் தான் அளவற்ற குஷி இருக்கும். ஸோ பிராமணனாக இருந்தாலே குஷி இல்லை, பிராமணனாக இருக்கிறன்ற நினைவு இருந்தால் தான் குஷி இருக்கும். ஸோ உங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கணும், நான் முன்னேறிட்டு இருக்கிறேன், நேற்றை விட இன்றைக்கி முன்னேறிட்டு இருக்கிறேன், முந்தைய நொடியை விட இந்த நொடி முன்னேறிட்டு இருக்கிறேன், அப்படி பேசிகிட்டே இருக்கணும். அப்போ அளவற்ற குஷியில் இருப்பீங்க. கேள்வி: தந்தையுடைய சரணத்தில் யார் வர முடியும்? தந்தை யாருக்கு சரணம் கொடுக்கிறார், அதாவது அடைக்கலம் கொடுக்கிறார்? யார் முழுமையான நஷ்டமோகாவாக இருக்கிறாங்களோ, அதாவது என்ன அர்த்தம், கொஞ்சம் கூட பற்று இல்லாதவங்களா யார் இருக்கிறாங்களோ, அவங்க தான் அப்பாவுடைய அடைக்கலத்தில் வர முடியும், சரணத்தில் வர முடியும். யாருடைய புத்தி இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள அனைத்து கவர்ச்சியிலிருந்தும் விடுபட்டு இருக்குதோ, உற்றார் உறவினர் எல்லார்கிட்ட இருந்தும் புத்தி சுத்தமாகவும் விலகி இருக்குதோ, எனக்கு ஒரு பாபாவை தவிர வேறு யாருமே இல்லைன்னு இருக்குதோ, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தான் பாபா அடைக்கலம் கொடுக்குறார். காரணம், அந்த மாதிரி குழந்தைங்க தான் சேவை செய்கிறதுக்கு தகுதி வாய்ந்தவங்க. செம சூப்பர் இல்லையா? பாபா 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 பாபாவிலும் பாபா சேவையிலும் அனைத்தையும் மறக்கணும். அந்த மாதிரி குழந்தைங்களால் தான் சேவையே பண்ண முடியும். அதனால் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தான் பாபா அடைக்கலம் கொடுக்குறார். ஓம் சாந்தி. இவர் ஆன்மீக தந்தை அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆத்மாக்களின் தந்தை அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆத்மா உணர்வில் இருக்கிறீங்களா? ஆத்மாவின் தந்தை பேசுகிறார். அவர் ஆத்மாவுக்கு தந்தை மட்டும் இல்லை, டீச்சர் குருவாகவும் இருக்கிறார். குழந்தைங்களுக்கு தான் இது தெரியுது, உலகத்தினருக்கு இது தெரியாது. சிவோகம்னு சன்னியாசிகள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, நானே சிவன் சொல்லுவாங்க. அப்போ நானே எல்லாருக்கும் அப்பான்னு சொல்ல முடியாது, நானே எல்லாருக்கும் டீச்சர், நானே எல்லாருக்கும் குருன்னு சொல்ல முடியாது. ஆனால் சிவன்னா இந்த மூன்றும் உள்ளடக்கியதுன்னு பாவம் அவங்களுக்கு தெரியல. சும்மா சிவோகம் தத்தத்துவம் அப்படின்னு சும்மா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, அர்த்தமே தெரியாமல். பரமாத்மா ஒருவேளை எங்கும் நிறைந்தவராக இருக்கிறார், உன்னிலும் இருக்கிறார், என்னிலும் இருக்கிறார் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால், ஒவ்வொருத்தரும் அப்பாவாக, ஒவ்வொருத்தரும் டீச்சராக, ஒவ்வொருத்தரும் குருவாக ஆகிடுவாங்களே. அப்படி ஒன்றும் யாரும் புரிஞ்சிக்கிறது இல்லையே. எல்லோரும் நீங்கள் அப்பாவா, எல்லோரும் டீச்சராக, எல்லோரும் குருவாவா நினைக்கிறீங்க? சூப்பராக சொல்கிறார் பாங்க. லவ் யூ பாபா, லவ் யூ பாபா, லவ் யூ பாபா. செம பாயிண்ட் இது இல்லையா? எங்கள் மாமா தீவிர வள்ளலார் பக்தர், அவர் அப்போ தான் சொல்லுவார், உனக்குள்ளே இருக்கிறார் கடவுள், எனக்குள்ளே இருக்கிறார் கடவுள். சரி, எனக்குள்ளே கடவுள் இருக்கார், நான் சொல்கிறது கேட்குறீங்களா இல்லையா? ஏன்னா கடவுள்னா டீச்சர், கடவுள்னா குரு அப்படி நீ ஏற்றுக்கிறது இல்லையா? அப்புறம் எப்படி நீ கடவுள்ன்ற? கடவுள்னா குரு. சூப்பர் பாயிண்ட் சேவை செய்கிறது இல்லையா? ஸோ இதனால் ஒன்று நிரூபணம் ஆகுது, மனிதர்கள் தங்களையே பகவானோ பரமாத்மாவோனோ சொல்கிறது தப்பு. ஸோ அப்பா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கும்போது தான் புத்தியில் தாரணை ஆகுது. அந்த உலகியல் படிப்பில் எத்தனை பாடம், எத்தனை சப்ஜெக்ட், ஆனால் எல்லா பாடமும் குழந்தைங்க புத்தியில், மாணவர்கள் புத்தியில் இருக்குமா? இருக்க முடியாது. ஆனால் இங்கே நம்ம அப்பா சிவத்தந்தை சொல்லி கொடுக்கறது ஒரு வினாடியில் குழந்தைங்க புத்தியில் வந்துடுது, அவ்வளோ ஈஸியான பாடம். படைப்பவர் மற்றும் படைப்புடைய முதல் இடை கடையின் ஞானத்தை நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ பாபா கொடுக்குற ஞானம் ஒரு வினாடியில் கிரகிக்கிறதுனால்தான் நம்மளும் எல்லாருக்கும் அந்த ஞானத்தை கொடுக்குறோம். அப்பாவை பற்றிய அறிமுகத்தையும் படைப்பை பற்றிய அறிமுகத்தையும். ஸோ மூன்று கால ஞானத்தை கொடுக்குறோம், அதனால்தான் நம்மளை திரிகாலதர்சின்னு பாபா சொல்கிறார். அதேமாதிரி சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருக்கிறோம், ஏன்னா சக்கர ஞானம்,
சிருஷ்டி சக்கரத்தின் ஞானம் தெரியுது. அதனால் சுயதர்சன சக்கரதாரியாகவும் நாம தான் ஆகிறோம். உலகியல் பாடங்கள், உலகியல் படிப்பில் இருக்கிற பாடங்கள் வந்து அது தனி சுத்தமாகும். அதன் மூலமாக யாரும் சத்கதி அடைய முடியாது. சப்பா கொடுக்குற ஞானத்தின் மூலமாக தான் சத்கதி அடைய முடியும். சத்கதி கொடுக்குற வள்ளல் இந்த ஒரே ஒரு தந்தை தான் அப்படின்னு நீங்கள் நிரூபிங்க, நிரூபித்து புரிய வைங்க. எல்லா ஆத்மாக்களும் பரமாத்மாவைத்தான் நினைவு செஞ்சிட்டு இருக்குது. ஓ இறை தந்தையே அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ கண்டிப்பாக தந்தைக்கிட்ட இருந்து தானே ஆஸ்தி கிடச்சிருக்கணும். அந்த ஆஸ்தியை இழக்கிறதுனால தான் துக்கத்தில் வந்துடுறாங்க இல்லையா. இப்போ சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தரை நினைப்பாங்களா, தன்னுடைய அப்பாவை நினச்சிட்டு இருக்குது. அப்பாக்கிட்டேருந்து ஆஸ்தி கிடைச்சது அதனால் நினைக்கிது, அந்த ஆஸ்தியை இழந்துட்டுமே அப்படின்னு துக்கத்தில் வந்து நினைக்கிது. அப்பா கொடுத்த அந்த சுகமான ஆஸ்தியை இழந்துட்டுமே அப்படின்ட்டு இல்லையா. வசதியாக வளர்ந்த பொண்ணு ஏழை குடும்பத்தில் கல்யாணம் ஆகி போனால் அந்த துக்கம் வரும்போது வசதியாக வளர்த்த அப்பாவை நினைக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நினைக்கிது ஆத்மாக்கள் எல்லோரும். ஸோ இது சுக துக்கத்துக்கான விளையாட்டு. இந்த நேரத்தில் எல்லாருமே அழுக்காக தான் இருக்கிறீங்க, அதனால் எல்லாருமே துக்கமானவர்களாக தான் இருக்கிறாங்க. எப்போ நீங்கள் அழுக்கை நீக்கி தூய்மை ஆகிறீங்களோ அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு சுகம் கிடைக்கும். ஏன்னா அதுதான் விதி இல்லையா. தூய்மையாக இருக்கிறவங்களுக்கு துக்கம் கொடுக்கறதுன்றது விதியே கிடையாது. பாபா சொல்கிறார் இல்லையா, இயேசு கிறிஸ்து, கிறிஸ்து வந்து தூய்மையான ஆத்மா, அதுக்கு துக்கம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்றார். அது என்ன பாவம் பண்ணிச்சு துக்கத்தை அனுபவிக்கின்றார். அதேமாதிரி நம்ம இப்போ பாவத்தை ஃபுல்லாக எரிச்சிட்டோன்னா நமக்கும் துக்கம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு புரிஞ்சுக்கணும். தூய்மையாக இருந்தாலே கண்டிப்பாக சுகம்தான் கிடைக்கும். சுகமான சொல்லுவாங்க, அப்போ துக்கத்தின் உச்சத்தில் சுகத்தை நீங்கள் அனுபவம் பண்ணுவீங்க. ஏன்னா பாவத்தை எரிச்சிட்டதுனால சுகமான உலகத்தை அப்பா தான் ஸ்தாபனை பண்ணுறார். நமக்கு தந்தை தான் இந்த ரகசியத்தை புரிய வைக்கிறார். ஸோ சுகமான உலகத்தை எப்படி ஸ்தாபனை பண்ணுறார், தூய்மையாக்கி ஸ்தாபனை பண்ணுறார். இந்த ஞானம் அப்பா கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படின்னு புத்தியில் ஞாபகம் இருக்கணும். ஏன்னா ஞானம் நிறைந்தவர் ஒரே ஒரு தந்தை தான், இது வேறு எங்கேயுமே இருக்காது. அதனால் அந்த சிருஷ்டியுடைய முதலிடை கடையின் ஞானத்தை தந்தை மட்டும்தான் கொடுக்க முடியும், அவர் தான் கொடுக்கிறார். மற்ற தர்மம் எல்லாம் ஸ்தாபனை ஆகியிருக்குது இல்லையா. அந்த ஸ்தாபனையான மதம், அந்த மதத்தை உருவாக்குறவங்க எல்லாரும் அவங்கவுங்க நேரத்தில் தான் வந்து மீண்டும் மதத்தை ஸ்தாபனை பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்தாபனை ஆன அப்புறம் அந்தந்த நேரத்தில் தான் வருவாங்க மற்ற தர்மத்தை சார்ந்தவங்க. ஆனால் இந்த விஷயம் யாருடைய புத்தியிலும் இல்லை. குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை இந்த படிப்பை ரொம்ப ஈஸியாக்கிட்டார், ரொம்ப ஈஸியாக்கிட்டார். கொஞ்சம் விஸ்தாரமாக புரிய வைக்கிறார், அவ்வளவுதான். எதை விஸ்தாரமாக புரிய வைக்கிறாரு, தந்தையாகிய என்னை நினைவு செஞ்சால் தம பிரதானத்திலேருந்து சதவ பிரதானம் ஆவீங்க, இதுதான் ஞானத்துடைய சாரம். இதை தான் பாபா வந்து கொஞ்சம் விஸ்தாரமாக புரிய வைக்கிறார். ஆனால் ஈஸி, என்ன நினைவு செய்யுங்க சதோபிரதானம் ஆகிடுவீங்க, மறுபடியும் அதே ஃபஸ்ட் கிளாஸ் குணம் வந்துடும்ன்றார். இந்த யோகத்துக்கு தான் அதிக மகிமை. இதுதான் பாரதத்தின் மிக பழமையான யோகம். ஆனால் அந்த பழமையான யோகம் புகழ் வாய்ந்ததாக இருந்தாலும் அதன் மூலம் என்ன லாபம் கிடைச்சதுன்னு மட்டும் யாருக்கும் தெரியாது. அதன் மூலம் என்னப்பா அடைய முடியும், ஓப்பனிங் தி தேர்ட் ஐ, மூன்றாவது கண் திறக்கும், சரி அதனால் என்ன லாபம், யாருக்கும் தெரியாது. கீதையில் சொல்லப்பட்ட அதே ராஜயோகம் இது. சுயம் நிராகார பகவானே கற்பிக்கிறாரு, மற்ற அனைத்தையும் மனிதர்கள் தான் கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த ராஜயோகத்தை மட்டும்தான் கடவுள் கற்றுக் கொடுக்குறார். தேவதைகள் யோகா கற்றுக் கொடுக்குற விஷயமே கிடையாது, அவங்களுக்கு யோகாவே தேவையும் கிடையாது. ஹடயோகத்தை மனிதர்கள் கற்றுக் கொடுக்குறாங்க நரகத்தில்,
தேவதைகள் எந்த யோகத்தையும் கற்றுக்கிறதும் கிடையாது, கற்றுக் கொடுக்கறதும் கிடையாது. சொர்க்கத்தில் யோகமே இருக்காது. ஏன்னா தெய்வீக உலகத்தில் யோகா செய்ய வேண்டிய அவசியமே இல்லையே. யோகா பாவத்தை எரிக்கிறதுக்கு சரி, அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க, அதனால் அதுக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே, சத்தியுகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சங்கமயுகத்திலேயே அவங்க யோகா பண்ணி தூய்மை ஆகி தான் சத்தியுகத்துக்குள்ளேயே பிறவியே எடுக்கிறாங்க. ஸோ தூய்மை ஆகிறது சத்தியுகத்தில் இல்லை, இந்த சங்கமயுகத்தில் தான். ஸோ இந்த சங்கமயுகத்தில் எல்லோரையும் தூய்மையாக்கி புது உலகத்துக்கு தகுதி படுத்தத்தான் பாபா வரார். இப்போ நீங்கள் பழைய உலகத்துலேருந்து புது உலகத்துக்கு தகுதி அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க, மாறிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு புரிஞ்சிக்கணும். இந்த ஆச்சரியமான விஷயத்தை அதே ஆச்சரிய பாவனையோடு புரிய வைங்க எல்லோருக்கும். கடவுளே வந்திருக்கிறாரு சொர்க்கத்தை உருவாக்க, கொஞ்ச நாளில் உருவாக போகுது அப்படின்னு புரிய வைங்க. ஸோ இறைவன்கிட்ட ஞானத்தை எடுக்கிற பிராமணர்களாகிய நாம் உச்சிக்குடுமி போன்றவர்கள், மிக உயர்ந்தவர்கள். சத்தியுகத்துக்கும் கலியுகத்துக்கும் நடுவில் உச்சிக்குடுமி போன்ற உயர்ந்த பிராமணர்களாக நாம் இருக்கிறோம். ஸோ நாம் தான் சொர்க்கத்துக்கு தயாராகிறதும் இல்லாமல் மற்றவர்களையும் தயார்படுத்திகிட்டு இருக்கிறோம். இதுக்கு பேர் தான் சங்கமயுகம். இதில் நீங்கள் புருஷோத்தமர்களாக ஆகிட்டு இருக்கிறீங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஷோ, மாஸ் ஹீரோட சினிமா டிக்கெட்டு, இதெல்லாம் இந்தந்த இடங்களில் கிடைக்கும் அப்படின்னு போடுவாங்க. அதுமாரி சொர்க்கத்துக்கான டிக்கெட் அனைத்து பிரம்மா குமார் குமாரி இயக்கங்களிலும் இலவசமாக கொடுக்கப்படுகிறது, சீக்கிரமாக வந்து பெற்றுக்கொள்ளவும், லிமிட்டெட் சீட்ஸ் அவைலபிள் அப்படின்னு கூட போடலாம். அப்போ யோசிப்பாங்க, அப்போ இல்லையா, ஏன்னா சொர்க்கத்துக்கான டிக்கெட் அங்கே மட்டும்தான் இருக்கும், வேறெங்கும் கிளைகள் இல்லை அப்படி கூட போடலாம். சரி, இந்த சங்கமயுகத்தில் தான் நம்ம புருஷோத்தமர்களாக ஆகிறோம், அதனால தான் இது பேர் புருஷோத்தம சங்கமயுகம். இது மட்டும் உங்கள் புத்தியில் இருந்தால், இது ஆக்சுவலாக நேற்றும் சொன்னார் இல்லையா, நம்ம புருஷோத்தமராக ஆகிட்டு இருக்கிறோம், உயர்ந்தவர்களாக ஆகிட்டு இருக்கிறோன்றது உங்கள் புத்தியில் சதா இருந்துச்சுன்னா சதா மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்றார். அதுதான் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், என்னவா மாறிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது ஞாபகம் இருந்தாலே சதா ஆனந்தமாக இருப்போம். ஸோ அது எப்போ உங்களுக்கு சதா ஞாபகம் இருக்கும்னா, எப்போ இதை நீங்கள் சதா மற்றவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களோ, இந்த சேவையிலே மூழ்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. இப்போ சேவை செய்கிறதே எதுக்கு, குஷிக்காக இல்லையா. ஸோ இதுதான் ஆன்மீக வருமானம். இந்த வருமானத்தை நீங்களும் செய்யணும், மற்றவங்களும் செய்ய வைக்கணும். கண்காட்சியில் நீங்கள் இதை புரிய வைக்கும்போது அதை கேட்குறவங்களும் சுகம் அடைவாங்க. இதனால் உங்களுக்கும் நன்மை, மற்றவங்களுக்கும் நன்மை. சின்ன சின்ன சென்டராக இருந்தால் கூட குறைஞ்சது முக்கியமான அஞ்சாறு சித்திரமாவது இருக்கணும், அதை வச்சு புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸி. முழு நாளும் சேவையோ சேவையின்னு மூழ்கி இருக்கணும். உற்றார் உறவினர் மேலெலாம் எந்த பற்றும் இருக்கக்கூடாது. எதை இந்த கண்ணுனால் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் அழிய போகுது. அது உறவினர்களாகட்டும், சொத்தாகட்டும், எதுவாக ஆனாலும் இருக்கட்டும், எல்லாமே அழிய போகுது. அதனால் அதன் மீது பற்று இல்லாமல் இருந்தால் தான் அந்த நேரம், அவங்க பிரிகிற நேரம், உலக அழிவின் நேரம் நீங்கள் துடிக்க மாட்டீங்க, அவங்க ஞாபகம் வராது, பாபா கூப்பிட்டோடனே போயிடுவீங்க குஷி குஷியாக. மற்றபடி எதை நீங்கள் திவ்ய திருஷ்டினால் பார்க்குறீங்களோ அதுதான் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்கு. பாருங்கள், ஊனக்கண்ணால் பார்த்தது எல்லாம் அழிய போகுது, திவ்ய திருஷ்டினால் பார்க்கறது அல்லது ஞானக்கண்ணினால் பார்க்கறது தான் உருவாகிட்டு இருக்குது, அதாவது சொர்க்கம் உருவாகிட்டு இருக்கு. இப்படியெல்லாம் உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா பக்காவாகிடுவீங்க. இந்த கலியுகத்திலேருந்து உங்கள் புத்தி சுத்த
சுத்தமாரும் விலகிடும். அப்போ கண்ணுக்கு தெரியறது போய், கண்ணுக்கு தெரியாதது தான் உண்மையாக இருக்குது இல்லையா? ஏன்னா கண்ணுக்கு தெரியறதெல்லாம் அழுகி போகுது. அதனால்தான் பாபா சொல்கிறார், எந்த பற்றும் இருக்கக்கூடாது, அப்போ தான் உங்களால் இந்த சேவையை சதா குஷியாக பண்ண முடியும். எல்லையற்ற தந்தையை சந்திச்சுட்டு இருக்கிறன்ற குஷி இருக்கணும் இல்லையா? சந்திச்சுட்டு இருக்கிறான், அவருக்கு பிறந்திருக்கிறேன் இல்லையா? எல்லையற்ற தந்தையை 5000 வருஷம் கழித்து சந்திக்கிறான், அவருடைய குழந்தை ஆகியிருக்கிறோன்னா அது எவ்வளோ பெரிய குஷி நிறைந்த விஷயம். ஏன்னா ராஜாவுக்கு பிறந்த குழந்தைக்கே எவ்வளோ போதை இருக்கும். நீங்கள் கடவுளுடைய நேரடி குழந்தை ஆகிறது மட்டும் இல்லாமல் சொர்க்கத்துக்கு எஜமானராகவும் ஆகிட்டு இருக்கிறீங்க. இப்போ எவ்வளோ போதை இருக்கணும், இந்த போதை ஏற்றுறது, இதை நினைவு செய்கிற முயற்சி பண்ணுறது எல்லாமே உங்களுக்காக தான் நீங்கள் பண்ணிக்கிறீங்க. காமச்சிதையில் உட்காந்து உட்காந்து கருப்பாயிட்டீங்க. இப்போ ஞானச்சிதையில் உட்காருங்க, நான் உங்களை வெள்ளையாக்கிறேன். வெள்ளையாகிடுவீங்க, தூய்மையாகிடுவீங்க. புத்தியில் இதே சிந்தனை ஓடிட்டே இருக்கணும். ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பார்த்துட்டு இருந்தால் கூட அப்பாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க, நேரம் இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க இல்லையா? புத்தி பாபாவுடைய நினைவில் இருக்கட்டும். ஏன்னா எல்லா வேலையும் அப்படியே புத்தியின் மூலமாகவே பண்ணிட்டு இருக்க போகிறதில்ல. ஸோ நடுவில் கேப் கிடைக்கும், சாப்பிடுவீங்க, டீ குடிக்கிறது, இந்த மாதிரி டைம் ஃபுல்லாக அப்பா நினைவில் மூழ்கிடுங்க. எவ்வளவு நேரம் கிடைக்குதோ அவ்வளோ ஆன்மீக வருமானம் செய்யுங்க இல்லையா? நிறைய பேர் வந்து 2-3 ஜாபு பார்ப்பாங்க, அல்லது பிஸ்னஸ் பார்ப்பாங்க. வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது நடுவில் ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க பிஸ்னஸ்க்காக. ஸோ அது மாதிரி நம்ம பயங்கரமான பிஸ்னஸ் பண்ணுறோம், 21 பிறவிக்கு சேர்க்குற பிஸ்னஸ்ஸு. ஸோ அதனால் டைம் கிடைக்கும்போதெல்லாம் அப்பாவை நினச்சி ஆன்மீக வருமானத்தை சேர்த்துக்கிட்டே இருங்க. ஏன்னா இது எவ்வளோ உயர்ந்த வருமானம். ஆரோக்கியமும் கிடைக்குது, செல்வமும் கிடைக்குது, ரெண்டும் ஒன்றா கிடைக்குது நினைவு செய்கிறதன் மூலமாக. அப்பாவையும் இந்த ஞானத்தையும் நினைவு செய்கிறதன் மூலமாக கிடைக்குது. அர்ஜுனன் மற்றும் ஏகலைவன் கதை இருக்குது இல்லை? என்ன கதை? அர்ஜுனன் முறைப்படி ஞானத்தை கற்றுக்கிறான், ஆனால் அவனையே தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஜஸ்ட்டு முறைப்படி கற்றுக்காத ஏகலைவன் திறமசாலி ஆகிறான். அதே மாதிரி சென்டர்லேயே பாபா கூடவே இருக்கிற குழந்தையை விட வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் ஏகலைவன் மாதிரி ஞானத்திலையும் யோகத்திலையும் அதிவேகத்தில் செல்ல முடியும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஆதாரம் நினைவில், நினைவு பயிற்சியில் தான் இருக்குது. அதை நீங்கள் சென்டரில் இருந்து பண்ணாலும் சரி, வீட்டில் இருந்து பண்ணாலும் சரி. ஏன்னா எல்லாத்துலேயுமே தடை இருக்குது. வீட்டில் இருந்தாலும் தடை, சென்டரில் இருந்தாலும் தடை. வீட்டில் இருந்தால் ஒரு குடும்பத்துடைய பிரச்சனை தான், சென்டர்லன்னா பல குடும்பத்துடைய பிரச்சனை இல்லை. மொத்தத்தில் தடை வரதான் செய்யும். ஆனால் அதையும் மீறி நீங்கள் நினைவுலையே இருந்தீங்கன்னா வேகமாக உங்களால் போக முடியும். எல்லாரும் சென்டர்லே உட்காந்துக்கிட்டால் சேவை எப்படி பண்ணுறது? அதனால் இங்கே பாபாட்ட வாங்க, புத்துணர்வு அடைஞ்சிட்டு போங்க, போய் சேவையில் ஈடுபடுங்க இல்லையா? வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பம் கிடையாது இல்லையா? இப்போ இங்கேயும் கிடையாது. ஸோ அப்போ அவங்களாம் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் அப்போ தான் ஒன்று சேருவாங்களே, ஒரு மாதம் அப்பா அம்மா கூடவே இருந்துட்டு அது ஒரு சந்தோஷத்தில் அப்புறம் வெளில போயிடுவாங்க. ஸோ அது மாதிரி நம்ம அப்பாவை பார்க்குறோம் இல்லையா, வருஷத்துக்கு ஒரு தடவை போய் மதுபனில் பார்க்குறோம். பார்த்து அந்த குஷி அடைஞ்சவொடனே போய் சேவை செய்ய ஆரம்பிச்சிடுங்க. சேவைக்கான எண்ணம் சதா ஓடிக்கிட்டே இருக்கணும். பாபாவால் கண்காட்சிக்கு போக முடியாது, ஏன்னா பாபாவும் தாதாவும் ஒரே உடம்புல சேர்ந்தே இருக்கிறாங்க. ரெண்டு ஆத்மாவும் சேர்ந்து இருக்குது. இது அதிசயமான ஜோடி. குழந்தைகளாக உங்களுக்கு மட்டும்தான் இந்த ஜோடியை பற்றி தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. ஸோ பிரம்மா பாபா சொல்கிற, நான் சிவபாபாவுடைய ஜோடி மனைவின்னும் புரிஞ்சுக்கிறேன், அதே நேரத்தில் பாபாவுடைய மிக செல்லமான குழந்தைன்னும் நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த லக்ஷ்மி நாராயணன் சித்திரத்தை பார்த்து பயங்கர குஷி அடையிறாராம் பிரம்மா பாபா. என்னுடைய அடுத்த பிறப்பு இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்குது. நான் இப்படி நாராயணனாக தான் பிறக்க போகிறேன் அப்படின்ட்டு நான் இந்த சிம்மாசனத்தில் உட்காருவேன். என்னோடு சேர்ந்து நீங்களும் அதே ராஜயோகத்தை தான் கற்றுக்கிறீங்க, உங்களுக்கும் அதே தான் லட்சியமாக இருக்குது. நான் பாபாவுடைய செல்லமான
குழந்தை அப்படின்ற குஷி பிரம்மா பாபாட்ட இருக்குது. இருந்தாலும் அந்த பிரம்மா பாபாவுக்கே கூட சதா சிவபாபாவுடைய நினைவு இருக்குதா, நிலைச்சி இருக்குதான்னா நிலைச்சி இருக்கிறது கிடையாதுன்ற. ஸோ பாபாவுடைய செல்லமான குழந்தை, நான் நாராயணனாக போகிறேன், இவ்வளவு குஷி இருந்தாலும் அவரால் இந்த குஷியில் நிரந்தரமாக நிலைச்சிருக்க முடியல. காரணம், மற்ற சிந்தனைகள் வந்துடுது. வேறு எந்த எண்ணமும் வராமல் அப்படியே வெறும் சிவபாபாவுடைய நினைவில் மட்டுமே நிலைச்சிட்டு இருக்கிறதுன்றது நாடகத்தில் சட்டம் கிடையாது. மாயின் புயல்கள் நிறைய வரத்தான் செய்யும், நினைவு செய்ய விடாமல் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் மற்றவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஈஸின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பிரம்மா பாபா சொல்கிறார். ஏன்னா பாபா பிரவேசமாகிறார் லேசாப்ப, சிவபாபா எனக்குள்ளே இருக்கிறாருன்ற அந்த எண்ணமே வந்து விகாரம் சிந்தனையிலிருந்து காப்பாற்றிடும். ஏன்னா எந்த நேரம் அவர் உள்ளே வருவார்னே தெரியாதுன்னும் போது. ஸோ நம்ம கூட அப்படி நினைக்கலாம், பாபா எந்த நேரம் வேணாலும் எனக்குள்ளே வரலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அது யுக்தி, அவர் எல்லாரும் உடம்புக்குள்ளேயும் வர்றது கிடையாது, பட் இருந்தாலும் சேவை செய்யும்போது வரேன்றார் இல்லையா. தேவைப்பட்டால் நான் வந்து திருஷ்டி கொடுப்பேன், ஞானத்தை சொல்லுவேன்றார். இப்போ சேவையில் 24 மணி நேரம் மூழ்கிற குழந்தைக்கு எப்போ வேணாலும் இறைவனும் வரலாம். சரி, ஸோ இது உண்மைதான் இல்லையா. பாபாவே வராரு அப்படிங்கிறதுனால பிரம்மா பாபாவுக்கு ஈஸி, சிவபாபா நினைக்கிறது. ஏன்னா ஆல்ரெடி அவருக்குள்ளே தான் இருக்கிறாருன்ற அந்த நினைவு இருந்துக்கிட்டே இருக்கும், எப்போ வேணாலும் வருவார் அப்படின்ட்டு. சிவபாபாவுடைய நம்பர் ஒன் செல்லமான குழந்தையாக இருக்கிறார் பிரம்மா பாபா. முதல் நம்பரில் ராஜகுமாரனாக ஆவேன். பாபாவுடைய நம்பர் ஒன் செல்லமான குழந்தை நான்னு தெரியும், கண்டிப்பாக நான் ராஜகுமாரனாக ஆயிடுவேன்னு தெரியும், ஸ்ரீகிருஷ்ணராக பிறப்பணும் தெரியும். இருந்தாலும் எனக்கும் நினைவு மறந்துடுது, பலவிதமான எண்ணங்கள் வந்துடுது. இதுதான் மாயை. ஸோ இந்த மாயையுடைய தாக்கத்தின் அனுபவம் ஏற்படுறதுனால தான் குழந்தைங்களுக்கு அதை புரிய வைக்கிறார். அப்படி ஏற்பட்டாதான புரிய வைக்க முடியும். ஸோ அதனால தான் பாபா சார் முதல்ல எனக்கு தான் வருது எல்லா மாயாவும் அப்படின்னு பிரம்மா பாபா சொல்கிறார். ஸோ இந்த பலவிதமான எண்ணங்கள் வர்றது சுத்தமாக எப்போ நிற்கும்னா, எப்போ கர்மாதீத நிலை அடையிறீங்களோ அப்போ தான் நிற்கும். அது வருகி யுத்தம் தான் இல்லையா. ஸோ பாபாவுடைய நினைவில் இருக்கிறதுக்கான யுத்தம், பாபாவை கெட்டியாக பிடிச்சிக்கிறதுக்கான யுத்தம். ஆத்மா அந்த மாதிரி முழுமை நிலை, சம்பூர்ணம், சம்பூர்ணம்னா முழுமை நிலை. அப்படி முழுமை நிலையை அடைஞ்சிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த சரீரத்தில் ஆத்மா இருக்காது, எஸ்கேப் ஆகிடும் ஆத்மா. சிவபாபா எப்பவுமே தூய்மையாக இருக்கிறவர். அப்படிப்பட்டவர் இந்த பதீத உலகத்துக்கு தான் வந்தாகணும். பதீத உடம், பதீதம்னா அழுக்கு இல்லையா. இந்த அழுக்கான உலகத்தில், அழுக்கான பிரம்ம பாபாவுடைய உடலில் தான் வரணும், வந்து தான் தூய்மையாக்கணும். ஏன்னா அழுக்கான உலகத்தை தூய்மையாக்கணும்னா அழுக்கான உலகத்துக்கு தானே வரணும். ஸோ அழுக்கான உலகத்தில் எல்லாருமே அழுக்கானவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ அப்போ பிரம்மா பாபா அழுக்காக தான் இருக்கிறாங்க. ஸோ அவருடைய அழுக்கான சரீரத்தில் வந்து தூய்மையாக்குற நடிப்பு சிவபாபாவுக்கு, அதுதான் நாடகத்தில் பதிவாயிருக்கு. அதில் சிவபாபாவும் கட்டுப்பட்டு இருக்கிறாரு. நீங்கள் தூய்மையான பிறகு உங்களுக்கு தூய்மையான சரீரம் வேணும் இல்லையா, புத்தம் புது சரீரம் வேணும் இல்லையா, அதனால் நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க. ஏன்னா அங்கே தான் தூய்மையான சரீரம் கிடைக்கும். சிவபாபாவுக்கு தனக்குன்னு உடலே கிடையாது. ஏன்னா அவர் தூய்மையானவர், தூய்மையான உடல் வந்து இங்கே எடுக்கவும் முடியாது. அதுவும் ஒரு காரணம் இல்லையா. சொர்க்கத்துக்கு அவர் தேவையும் கிடையாது, அதனால் அவர் வர்றதும் கிடையாது. ஸோ அதனால் அவருக்கு எப்போவுமே சரீரம் கிடையாது, பிறக்கிறது கிடையாது. ஸோ பிரம்மா உடலில் இருக்கிற இந்த சிவபாபா ஆத்மாவுக்கு தான் மகத்துவம் இருக்குது. ஆனால் அவருக்குன்னு எதுவுமே கிடையாது. முரளி சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறார், சுதந்திரமாக இருக்கிறார். சில சமயம் இங்கே வருவார் பிரம்மா உடலில், சில சமயம் வேறு இடத்துக்கு போயிடுவார். சிவபாபா முரளி நடத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு குழந்தைங்களால் உணர முடியும். எப்போ சிவபாபா பேசுகிறாரு, எப்போ பிரம்மா பாபா பேசுகிறாருன்னு கூட புரிஞ்சிக்க முடியும்.
ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எடுக்கிறாங்க. ஆனால் யார் நடத்தினாலும் சிவபாபா நடத்துகிறாருன்னே கூட புரிஞ்சுக்கோங்கன்னு தான் சொல்கிறார். பாபாவுக்கு உதவி செய்கிறதுக்காக இறை சேவையில் இருக்கிறோம் அப்படின்னு குழந்தைங்களும் புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா. பாபா சொர்க்கத்தை உருவாக்குற அந்த சேவையில் நாம் இருக்கிறோம். பாபா சொல்கிறார், நானும் என்னுடைய இனிமையான வீட்டை விட்டுட்டு வந்திருக்கிறேன் இந்த பூமியை சொர்க்கமாக்க. பரந்தாமத்திலிருந்து வர, பரந்தாமம்னா என்ன அர்த்தம், தாமம்னா இடம், பரனா தூரத்தை விலகி இருக்கிற. ஸோ இந்த உலகத்திலிருந்து அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய, வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த இடம் பரந்தாமம். மற்றபடி அங்கே எந்த விளையாட்டும் கிடையாது. சுக துக்கத்துக்கான விளையாட்டு எல்லாமே இந்த சிருஷ்டியில் ஸ்தூல உலகத்தில் தான் நடக்குது. இது எவ்வளோ அதிசயமான விளையாட்டுன்னு உங்களுக்கு தெரியும். மற்றபடி உலகம், நாடகம் நடக்கிற உலகம் இது ஒன்று தான், வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ சயின்டிஸ்ட் வந்து சந்திர மண்டலம் போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது பவர் ஆஃப் சயின்ஸ், விஞ்ஞானத்தின் பலம். ஆனால் அமைதி சக்தியின் மூலம் அந்த விஞ்ஞானத்தின் மீதே நாம் வெற்றி அடைகிறோம் இல்லையா. பவர் ஆஃப் சைலன்ஸ் மூலமாக, பவர் ஆஃப் சயின்ஸையே நம்ம தோக்கடிக்கிறோம். அதனால் அங்கே சொர்க்கத்தில் விஞ்ஞானம் கூட சுகம் கொடுக்கக்கூடியதாக, சுகம் மட்டும் கொடுக்கக்கூடியதாக மாறிடுது. ஆனால் இங்கே இந்த கலியுகத்தில் இருக்கிற விஞ்ஞானம் சுகத்தையும் கொடுக்குது, துக்கமும் கொடுக்குது. ஏன்னா அணு ஆயுதங்கள் எல்லாமே சயின்ஸோட கண்டுபிடிப்பு தானே. ஆனால் அங்கே சொர்க்கத்தில் சுகமே சுகம்தான், துக்கத்துடைய பேர் அடையாளம் கூட இருக்காது. முழு நாளும் இது உங்கள் புத்தியில் இருக்கணும். பாபாவுக்கு எவ்வளவு சிந்தனைகள் வருது. பந்தனத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிற தாய்மார்கள் இந்த காமம்ன்ற விஷயத்துக்காக எவ்வளோ அடி வாங்குகிறாங்க. சிலர் மோகத்தின் வசமாகி அதிலேயே மாட்டிக்கிறாங்க. நிச்சய புத்தி உடையவர்கள் நாங்கள் அமிர்தத்தை தான் குடிப்போம் அப்படின்ட்டு உடனே சொல்லிடுவாங்க. இதில் முழுசாக நஷ்டமாக ஆகணும், பழைய உலகத்துலேருந்து புத்தி முழுசாக நீங்கிடணும். இப்படி சேவை செய்கிறவங்க தான் பாபாவுடைய உள்ளத்தில் உட்கார முடியும். அவங்களுக்கு தான் பாபாவும் சரணாகதி கொடுக்குறாரு, அதாவது அடைக்கலம் கொடுக்குறாரு. ஸோ இப்போவே வந்து தூய்மை பிரச்சனை நிறைய நடக்குது. அப்போ வந்து ரொம்பவே நடந்திருக்கும். இப்போ கூட பெண்கள் தைரியமாக வெளில வந்துடலாம். அப்போ வர்றதும் கஷ்டம், ஏன்னா அப்போ படித்தும் இருக்க மாட்டாங்க இல்லையா. அதனால் ஸோ அந்த கவலையெல்லாம் பாபாவுக்கு வருது, எப்படி இந்த குழந்தையை காப்பாற்றுறது அப்படின்னு. சில குழந்தைங்க வந்து அந்த பற்று இல்லையா, கணவனை விட முடியாதனால அப்படியே மாட்டிக்கிறாங்க. சரி, கணவனுக்காக காமம் கொடுத்தா பரவாயில்ல, கணவனை விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு பற்றில் மாட்டிக்கிறாங்க. யாரோ ஒரு சிலர் தான் தைரியத்தோடு, நான் அமிர்தம் தான் குடிப்பேன், எனக்கு காமம் தேவையில்லை அப்படின்ட்டு தைரியமாக வெளில வராங்க. ஸோ சுத்தமாகவும் பற்று இல்லாமல் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் பாபா அடைக்கலம் கொடுப்பார் பாருங்கள். அப்போ அப்படி கொடுத்துருக்கிறார். அப்படி கொடுத்ததுனால தான் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது. ஆனால் இப்போ வந்து பர்மிஷனோடு தான் வரணும் அப்படின்ட்டு ரூல்ஸ் மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ பாபா அடைக்கலம் கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி உருவானவங்க தான் இன்றைக்கி எகிப்தை கட்டி காக்கிற பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே. சரி, ஆனால் அப்படி வரணுன்னா பழைய உலகத்துலேருந்து ஃபுல்லாக புத்தி நீங்கணும். இங்கே வந்துட்டு கணவனே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. சென்டருக்கு வந்தும் கணவனே நினச்சிட்டு இருக்கிறாங்க. மதுபனில் பாபா கூட இருந்துக்கிட்டே கணவனை குழந்தைய நினச்சிட்டு இருந்தா அங்கே இருக்கிறவங்க வாயுமண்டலம் கெட்டு போயிடும் இல்லையா. அதனால் யார் பழைய உலகத்துலேருந்து புத்தியை நீக்கி சேவையிலே மூழ்கி இருக்கிறாங்களோ அவங்க தான் பாபாவுடைய இதயத்தில் இடம் பிடிக்க முடியும். அவங்களுக்கு தான் பாபா பாதுகாப்பும் கொடுப்பார். கன்யா, அதாவது திருமணமாகாத கன்னிப்பெண், கணவன்கிட்ட அடைக்கலம் புகுறா. ஆனால் கணவன்கிட்ட அடைக்கலம் பெறும்பொழுது காமம்ன்ற விஷயம் இல்லாமல் இருக்க முடியாது. அப்போ காமம் இல்லாமல் தூய்மையாக இருக்கணும்னா அப்பா கிட்ட தான் வந்தாகணும் இல்லையா. பிரம்மா பாபா யார்? அப்பா. நமக்கு குழந்தை வேறு எங்கே போவோம் அப்பாவை விட்டுட்டு? பிரம்மா பாபாவும் அப்பா தான், சிவபாபாவும் அப்பா தான் இல்லையா. ஆனால் முற்றிலும் நஷ்டமாக ஆகணும், அதுதான் முக்கியம்.
எப்பவுமே சென்டருக்கு போகிறவங்கன்னா பற்றே இல்லாதவங்க மட்டும்தான் போக முடியும். அப்படி அப்படி தான் போவாங்க. பட் போனதுக்கப்புறம் கொஞ்சம் எங்கேனாச்சும் பற்று வந்துருச்சுன்னா பாதியிலே சென்டர் விட்டு வந்துடுவாங்க. ஸோ மோகம் கொஞ்சம் கூட இல்லாதவங்க மட்டும்தான் அங்கே நிலைச்சிருக்க முடியும். அதே நேரத்தில் அன்பு இருக்கணும் இல்லையா? ஸோ அது ஒரு வெறுப்பு குணமாகவும் மாறிடக்கூடாது. எல்லோரும் மேலே அன்பு இருக்கணும், ஆனால் எங்கேயும் பற்று இருக்கக்கூடாது. பதிகளுக்கெல்லாம் பதி நமக்கு கிடைச்சிருக்கிறார். பதினா என்ன? கணவன். கணவனுக்கெல்லாம் மேலான கணவன் சிவபாபாவே நமக்கு கணவனாக கிடைச்சிருக்கிறார். அதனால் நாம் சிவபாபாவோட புத்தியின் மூலமாக கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஏன்னா அவருக்கு உடல் கிடையாது இல்லையா? ஸோ அதுதான் மீனாட்சி திருக்கல்யாணம். இப்போ பார்த்திங்கன்னா மீனாட்சி பார்வதி தேவி வந்து சிவனுக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவனுடைய மனைவி ஆகிட்டோன்னா எனக்கு ஒருவரை தவிர வேறு யாருமே இல்லை, அவ்வளோதான். ஸோ அப்போ பாபா வந்து நான் உங்களுக்கு பிரியதர்ஷன், நான் யாருக்கும் பிரியதர்ஷினி கிடையாதுன்றார். ஸோ இப்போ மெயினாக நம்ம எல்லோரும் அவருக்கு பிரியதர்ஷினின்றது பார்த்திங்கன்னா பெண்கள் எல்லாருக்குமே இந்த குணம் இருக்கும். திருமணம் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், கணவனை தவிர வேறு யாருமே நினைக்க மாட்டான் இல்லை. நினைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் வேறு, தானாகவே பெண்ணுடைய மனநிலை அப்படி ஆகிடும். அப்பா அம்மா கணவன் அதுக்கு முன்னாடி ஒரு வேளை லவ் பண்ணியிருந்தாலும் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு கிடச்சிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ பாபாவை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா எல்லோரும் புத்தியிலேருந்து நீங்கள் கட் பண்ணிடணும். எனக்கு ஒரு பாபா தவிர வேறு யாருமே இல்லை, அவர் சொன்னால் நான் அப்படியே செய்வேன், அவ்வளோதான். ஏதாவது ஆச்சுன்னா அவர் பார்த்துக்குவார். அவரை விட உயர்ந்த கணவன் யார் இருக்கிறா? அவரை விட பாதுகாப்பு கொடுக்குற கணவன் யார் இருக்கிறா? அப்படி இருக்கணும். எப்படி ஒரு கன்னி பெண்ணுக்கு கல்யாணம் ஆனவுடனே கணவன் மீது அப்படி ஒரு அன்பு ஏற்படுதோ அந்த மாதிரி ஆத்மாவுடைய அன்பு பரமாத்மா கிட்ட ஏற்படணும். ஆனால் லௌகீக கணவன் கிட்ட இருந்து துக்கம் கிடைக்கும், ஆனால் இவர்கிட்ட இருந்து சுகம் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி திருமணம் நடக்கிற சுபமான யுகம் இந்த சங்கம் யுகம் மட்டும்தான். இந்த யுகத்தை பற்றி யாருக்குமே தெரியல. உங்களுக்கு எவ்வளோ குஷி இருக்கணும் இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறன்றது எவ்வளோ குஷி இருக்கணும். தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறோம் இல்லையா? ஏன்னா பாபாவே கணவனாக இருக்கிறார். நமக்கு படகோட்டியாகவும் தோட்டக்காரனாகவும் சிவபாபாவே கிடச்சிருக்கிறார். மலர் நிறைந்த பூந்தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போகிறார் இங்கிருந்து. அப்போ இங்கே என்ன இருக்குது? இங்கே பூந்தோட்டமாக இல்லை, எல்லா மனிதர்களும் முள் மாதிரி இருக்கிறாங்க. ஒருத்தர் ஒருத்தர் குத்திட்டு இருக்கிறாங்க, அதுலேயும் மிகப்பெரிய முள் காமம். அதன் மூலமாக ஒருத்தர் ஒருத்தர் குத்திட்டு இருக்கிறாங்க, துக்கம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பாபா சொல்கிறார், 5000 வருஷத்துக்கு முன்னாடி விகாரம்னா என்னன்னே தெரியாத பரிசுத்தமான தெய்வீக குணங்கள் நிறைந்த நறுமணமிக்க மலர்களாக இருந்தீங்க. மறுபிறவி எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கலைகள் குறைஞ்சி குறைஞ்சி இப்போ எல்லா கலையும் இழந்து பெரிய முள்ளாகிட்டீங்க. பாபாவை பபுல்நாத் அப்படின்னும் சொல்கிறாங்க. அதாவது முட்களின் தலைவன். ஆனால் அவருடைய உண்மையான பேர் சிவன்னு நமக்கு தெரியும். இப்போ பபுல்நாத்னு பேர் வச்சுருக்கிறது எதுக்குன்னா அந்த முல்லை மலராக்கிறாரு அப்படிங்கிறதுனால தான் அவருக்கு பபுல்நாத் அப்படின்னு பேர். ஏன்னா அவர் சொல்கிறத மட்டும்தான் இந்த முள்ளையெல்லாம் கேட்டு மலராகும். மற்ற எந்த மனிதன் சொன்னாலும் கேட்க மாட்டோம். பக்தி மார்க்கத்தில் அவருக்கு நிறைய பேர் வச்சுட்டாங்க, ஆனால் அவருடைய பேர் வந்து சிவன் தான், ஒரே ஒரு பேர் தான் அவருக்கு. ருத்ர ஞான யக்ஞம்னு சொன்னாலும் சரி, சிவஞான யக்ஞம்னு சொன்னாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். ருத்ர யக்ஞத்தின் மூலமாக விநாச நெருப்பு உருவாச்சு, பழைய உலகம் அழிஞ்சது. மற்றும் ஸ்ரீகிருஷ்ணருடைய ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆனது அப்படின்னா நமக்கு தான் தெரியும். இந்த யக்ஞத்தின் மூலமாக தான் மனிதன்லேருந்து தேவதையாக ஆகிறோம். அதிசயமான சித்திரங்களும் உருவாக்குறாங்க அற்புதமாக. விஷ்ணுவோடைய தொப்புலேருந்து பிரம்மா வெளிப்பட்டதா? ஆனால் அதோடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? விஷ்ணுவோடைய ஆத்மா தான் விஷ்ணுன்றதே மறந்த நிலையில் இருக்கும்போது அவருக்குள்ளேருந்து பிரம்மா வெளிப்படுறார், சிவபாபா வெளிப்பட வைக்கிறார் இந்த ஞானத்தை கொடுத்து.
பிரம்மா சரஸ்வதி தான் லக்ஷ்மி நாராயணனாக ஆகிறாங்க சத்தியுகத்தில் அப்படிங்கிற நம்பிக்கை இப்போ நமக்கு இருக்குது. லக்ஷ்மி, அதே லக்ஷ்மி நாராயணன் தான் 84 பிறவி எடுத்து இப்போ பிரம்மா சரஸ்வதி ஆகியிருக்கிறாங்க. மனிதர்கள் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டாலே ஆச்சரியப்படுவாங்க, குஷி அடைவாங்க. இருந்தாலும் மாயா குறைஞ்சது கிடையாது, உடனே முயற்சி செஞ்சிட மாட்டாங்க இல்லையா. ஸோ நான் நிறைய பேருக்கு புரிய வைக்கிறேன்றதுலே குஷி அடைஞ்சிடாதீங்க. பாபாவை எந்த அளவுக்கு நான் நினைவு பண்ணிட்டு இருக்கிறேன்றதை முதல்ல நீங்கள் செக் பண்ணுங்கள். குறிப்பாக நைட்டு தூங்கும்போது பாபா நினைவில் இருந்து தூங்குறேனா, பாபா நினைவு வருதா, பாபாவை தவிர வேறு எந்த நினைவும் இல்லாமல் இருக்குதா, அந்த நிலையை என்னால் தொட முடியுதான்னு செக் பண்ணிவிட்டு அந்த நிலையை அடைஞ்சு அப்புறம் தூங்குங்க. அல்லது பாபாவை நினைக்கவே மறந்துடுறேண்ணா, செக் பண்ணுங்கள். சில குழந்தைங்க பக்காவாக பாபா சொல்கிற நியமப்படி நடக்கிறாங்க. ஸோ அதனால் சேவையில் மட்டுமே குஷி அடைஞ்சிடாதீங்க. அதே நேரத்தில் அந்த சேவையுடைய கலைப்பு பாபாவுடைய நினைவை கட்டாகாமல் பார்த்துக்கணும், கட்டாக்க விடாமல் பார்த்துக்கணும் இல்லையா. ஸோ அதுவும் அதுதான் மாயை குறைஞ்சது கிடையாதுன்ற, இல்லாட்டினா மாயின் வசமாக்கிடும். அதனால் நினைவு பக்கா இருக்கிறதா செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யார்கிட்டையும் புத்தி மாட்டாமல் இருக்கிறதா செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ பாபா நினைவின் மூலமாக மட்டும்தான் குஷி அடையணும், அப்படி இல்லைன்னா தேக உணர்வில் வந்து மாட்டிக்குவீங்க. பாபா சார், குழந்தைகளாகி நீங்கள் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. பாபா கிட்ட அதிக சுமை இருக்குது, இருந்தாலும் ரதத்துக்கு கமிஷன் கிடைச்சிடுது. ஞானம் மற்றும் யோகாவும் இருக்குது, இது இல்லாமல் லக்ஷ்மி நாராயணன் பதவி எப்படி அடைய முடியும்? குஷியோ கண்டிப்பாக இருக்குது. நான் தந்தையுடைய ஒரே ஒரு குழந்தை, அது மட்டும் இல்லாமல் எனக்கு பல குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற போதையும் இருக்குது. இருந்தாலும் மாயை தடையும் ஏற்படுத்துது. குழந்தைங்களுக்கும் அதேமாதிரி மாயையுடைய தடைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். போக போக கர்மாதீத நிலை அடைவீங்க. இங்கே பாபா தாதா ரெண்டு பேருமே இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே இனிமையிலும் இனிமையான குழந்தைங்களேன்னு சொல்கிறாங்க. தந்தை அன்பு கடலாக இருக்கிறாரு, அந்த சிவத்தந்தையோட பிரம்மாவுடைய ஆத்மாவும் சேர்ந்து இருக்குது. அதனால் பிரம்மாவும் சேர்ந்து தான் அன்பு செலுத்துகிறார். நான் என்ன காரியம் செய்கிறேனோ என்னை பார்த்து தான் மற்றவங்களும் செய்வாங்க அப்படின்னு பிரம்ம பாபாவும் நினைக்கிறார் இல்லையா. சிவன் சொல்கிறார் அப்படின்னா அவர் எந்த ரதத்தில் சொல்கிறாரோ அந்த ரதமே அதை கேட்கலன்னா மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ அதனால் அவர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதன்படியே நடக்கிறார். மிகவும் இனிமையானவர்களாக இருக்கணும். குழந்தைங்க ரொம்ப திறமைசாலிகளாகவும் இருக்கணும். லக்ஷ்மி நாராயணனை பாருங்கள், எவ்வளோ இனிமையானவர்களாக, எவ்வளோ திறமைசாலிகளாக இருக்கிறாங்க. திறமையின் மூலமாக தானே உலக ராஜ்யத்தை அடையிறாங்க. ஸோ இங்கே திறமைன்றது யோகத்தில் ஞானத்தில் திறமையாக இருக்கிறது இல்லையா. பிரம்மா பாபாவுக்கு வந்து சூப்பராக சொல்கிறார் பாருங்க, குழந்தைங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் என்னை விட, ஏன்னா உங்களுக்கு பெருசாக பிரச்சனை கிடையாது. பிரம்மா பாபாவுக்கு தான் அதிக பிரச்சனை வருது. இருந்தாலும் சிவபாபாவுடைய ரதம் அப்படிங்கிறதுனால அவருக்கு சில சலுகையும் கிடைக்குது, கமிஷன் கிடைச்சிருது. மற்றபடி ஞானம் யோகத்தில் பிரம்ம பாபா பக்காவாக இருக்கிறார். பக்காவாக ஆகாமல் லக்ஷ்மி நாராயணன் பதவி அடைய முடியுமா என்ன இல்லையா. பட் இருந்தாலும் அந்த லக்ஷ்மி நாராயணன் பதவி கண்டிப்பாக நான் அடைவேன்னு தெரிஞ்சிருந்தும், பாபாவுடைய ஒரே ஒரு செல்லமான குழந்தைன்னு தெரிஞ்சிருந்தும், எனக்கு நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்கன்ற அந்த போதை இருந்தாலும் மாயை வந்து எப்படியாவது ஏமாற்றிடுது, பாபா நினைவை மறக்க வச்சிடுது. ஏன்னா மாயின் தடைகள் பிரம்ம பாபாவுக்கும் கடைசி வரைக்கும் வரும், குழந்தைங்களுக்கும் வரும். கர்மாதித்த நிலை அடையும் பொழுது தான் இந்த எண்ணங்கள் வர்றது நிற்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ மிக இனிமையாகவும் இந்த ஞானத்தை சொல்லணும். ஞானத்தை சொல்கிறதுல திறமைசாலிகளாகவும் இருக்கணும். ஸோ அந்த திறமையின் மூலமாக தான் உலக ராஜ்யத்தை லக்ஷ்மி நாராயணன் அடையிறாங்க.
கண்காட்சியில் சேவை செய்கிறதன் மூலம் பல பிரஜைகள் உருவாகிட்டே இருப்பாங்க. பாரதம் மிகப்பெரியது, ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் சேவையும் நிறைய பண்ணணும். அதே நேரத்தில் நினைவுலையும் நிரந்தரமாக இருக்க முயற்சி பண்ணணும், அப்போ தான் விகர்மங்கள் விநாசமாகும். ஸோ விகர்மங்கள் விநாசமாக்கிற ஒரு கவலை தான் உங்களுக்கு இருக்கணும், இது மிகப்பெரிய கவலையாக இருக்கணும். ஏன்னா தமோ பிரதானத்திலேருந்து எப்படி மீண்டும் சதோ பிரதானமாகிறது, இதில் கடுமையான உழைப்பு இருக்குது இல்லையா. ஸோ நான் இன்றைக்கி சதோ பிரதானம் ஆகிட்டேனா, சதோ பிரதானம் ஆகிட்டேனா, இதே தான் கேட்டுட்டு இருக்கணும் எப்போவுமே மைண்டில். சதோ பிரதானம் ஆகிறதுக்கு இன்றைக்கி என்னென்னலாம் தடையாக இருந்துச்சு, அதுலேருந்து நான் எப்படிலாம் வெளில வர்றது, யுக்தியை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இது யுத்த மைதானம் இல்லையா, தூங்க போகிற நேரத்தில் தான் அடுத்த நாள் ஃபைட்டுக்கான பிளான் போடுவாங்க புராண கதைகளில். ஸோ அந்த மாதிரி நம்மளும் பிளான் பண்ணணும். இதில் உழைப்பு இருக்குது, இது மிகப்பெரிய கவலை. சேவைக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது, நீங்கள் ட்ரெயினில் கூட பேட்ஜ் வச்சே சேவை பண்ண முடியும். ரெண்டே விஷயம், இவர் பாபா அப்படின்ட்டு பாபாவுடைய ஃபோட்டோ காட்டுங்க, நாராயணன் பதவி அந்த சொர்க்கத்தை காட்டி, இதுதான் அவர் நமக்கு கொடுக்குற ஆஸ்தி, அவரை நினைக்கிறதுனால நம்ம அடைய போகிற ஆஸ்தி இது தான், நீங்கள் ஜஸ்ட் அவரை நினைக்கணும் அவ்வளோதான் அப்படி நீங்கள் ட்ரெயினில் சொல்லலாம். நீங்கள் மதம் மாற தேவையில்ல, எதுவும் தேவையில்லை, இறைவனை நினைங்க இந்த ஆஸ்தி அடைவீங்க, இறைவனை நினைங்க இது வரைக்கும் செஞ்ச பாவத்தில் அனைத்துலேருந்தும் விடுபட்டுடுவீங்க, நீங்கள் அப்பான கடவுளை நினைக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுங்கள். சிலர் 5000 வருஷத்துக்கு முன்னாடி பாரதம் சொர்க்கமாக இருந்துச்சு, இந்த லக்ஷ்மி நாராயணன் தான் அங்கே ராஜ்யம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, மீண்டும் அவங்களுடைய ராஜ்யம் வரப்போகுது, அங்கே நம்மளும் பிறவி எடுக்கணும் அப்படின்னா அவங்கள மாதிரி நம்மளும் தூய்மையாகணும், அதுக்கு பாபாவுடைய நினைவில் இருந்து நம்மளுடைய பாவத்தை அழிக்கணும், அப்படி அழிச்சிங்கன்னா அந்த பாவனமான உலகத்துக்கு, அதாவது தூய்மையான உலகத்துக்கு எஜமானர் ஆகிடுவோம். அதனால் நீங்கள் ட்ரெயினில் அதிகமாக இந்த மாதிரி சேவை செய்ய முடியும், ஒரு பெட்டியில் சேவை செஞ்சுட்டு அடுத்த பெட்டிக்கு போயிடுங்க. இப்படி யார் சேவை செய்கிறாங்களோ அவங்க தான் பாபாவுடைய இதயத்தில் உட்கார முடியும். நாம் அதுவும் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் நம்ம அழகாக எழுந்திரிச்சு போய் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நோட்டீஸ் கொடுக்கலாம், சொல்லி புரிய வைக்கலாம், அழகாக பண்ணலாம், பஸ்லேயும் பண்ணலாம், கம்யூனிஸ்ட்காரங்களும் பண்ணுறாங்க இல்லையா. சரி, இந்த மாதிரி யார் சேவை செய்கிறாங்களோ அவங்க தான் பாபா இதயத்தில் உட்கார முடியும். நாங்கள் உங்களுக்கு குஷியான விஷயத்தை சொல்கிறோன்னு சொல்லுங்கள், மெயின் இல்லையா சொல்லணும். நாங்கள் பயந்துட்டு நாடு நல்லா இல்லை அப்படி இப்படின்ட்டு உங்களை பீதி கிளப்ப வரல, ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்ல போகிறோம், உங்களுடைய துக்கமெல்லாம் போக போகுது, இதே பாரதம் சொர்க்கமாக ஆக போகுது. ஏன்னா சொர்க்கமாக இருந்துச்சு, அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்தவங்க தான் இவங்க, அது வேற யாரும் இல்லை, கடைசி பிறவியில் இப்படி இருக்கிறீங்க நீங்கள் தான், அது பூஜைக்குரிய தேவதைகளாக இருந்த நீங்களே 84 பிறவி எடுத்து இப்போ பூஜாரி ஆகிட்டீங்க, மீண்டும் பூஜை நிலையை அடையணும், அந்த ரகசியத்தை கற்றுக் கொடுக்குறாரு, அந்த யோகத்தை கற்றுக் கொடுக்குறாரு, அதுக்கு நீங்கள் இறைவனை ஒளிப்புள்ளியை நினைவு செய்யணும் அவ்வளோதான் அப்படின்னு புரிய வைங்க. ஸோ இதை நீங்கள் அழகாக ஏணிப்படி படத்தை வச்சு கூட, நம்மளுடைய ஆத்மா சதோ பிரதானமாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி ரஜோத்தமாவுக்கு வந்துருச்சு, மீண்டும் சதோ பிரதானம் ஆகிறதுக்கு இறைவனை நினைக்கணும்னு நீங்கள் நிரூபித்து புரிய வைங்க. ஸ்கூலில் கூட எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து அதிகமாக கவனம் கொடுக்கணும் பாடத்தில் அப்படின்ற ஆர்வம் இருக்கும், அதிகமாக கவனம் கொடுத்து நம்ம முன்னாடி போகணுன்ட்டு. அதே மாதிரி இங்கே கூட இதுவரைக்கும் நேரத்தை அதிகமாக வீணாக்கின குழந்தைங்க கூட இப்போ அதிக கவனம் செலுத்தி சேவையில் ஈடுபட்டு எல்லோரையும் விட முன்னாடி போகணும், போக முடியும்னு பாபா புரிய வைக்கிறார். ஏன்னா சேவைக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அதுவும் இப்போ இன்டர்நெட் டெக்னாலஜி வந்தப்புறம் பயங்கர வாய்ப்பு இருக்குது இல்லையா. சேவாதாரி குழந்தைங்க நிறைய பேர் வெளிப்படணும், அப்படி சேவை நீங்கள் சேவை செஞ்சிட்டீங்கனாலே பாபா பார்ப்பார் இந்த குழந்தை சேவாதாரி ஆயிடுச்சு, இந்த குழந்தைய எப்படி நாம் விடுபட வைக்கிறது, குடும்பத்திலேருந்து எப்படி விடுபட வைக்கிறது, சேவைக்கு தடை போடுறவங்கக்கிட்டேருந்து எப்படி விடுபட வைக்கிறது, எல்லாத்தையும் யோசித்து அந்த குழந்தைக்கு ஏற்ற சேவைக்கு அனுப்புவார், எங்கே வேணும்னாலும் அனுப்புவார். கோயிலில் நீங்கள் நல்லா சேவை பண்ண முடியும். தேவதா தர்மத்தை சார்ந்தவங்கன்னா டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி கங்கை கரைக்கு வராங்க இல்லையா நிறைய பக்தர்கள், அவங்களுக்கும் புரிய வைக்க முடியும். ஏன்னா பாவனையாக வராங்கன்னா கண்டிப்பாக அவங்க இதயத்தில் நீங்கள் சொல்கிற இந்த ஞானம்
பதியும். அதனால் சேவை செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லாதீங்க, நிறையா இருக்குது, சேவை செய்யுங்க நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், சதா மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா ஆன்மீக சேவை செய்யணும். ஆன்மீக சேவையிலே மூழ்கி இருக்கணும், அப்போ தான் அந்த மகிழ்ச்சி இருக்கும். உண்மையான வருமானம் நம்மளும் செய்யணும், எதிர்கால 21 பிறவிக்கு மற்றவங்களும் செய்ய வைக்கணும். அதில் தான் நமக்கு நன்மை, மற்றவங்களுக்கு நன்மை. ட்ரெயினில் பேட்ஜ் வச்சே கூட நீங்கள் சேவை செய்ய முடியும். பழைய உலகத்துலேருந்து புத்தி ஃபுல்லாக நீங்கணும், பற்றே கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அதான் நஷ்ட மோகா நிலை, மோகத்தை முற்றிலும் வென்ற நிலை. ஸோ அப்படி இருந்தால் தான் பாபா அடைக்கலம் கொடுப்பாரு. அதுக்கு பாபா மேலே உண்மையான அன்பு இருக்கணும், சேவை மேலும் உண்மையான அன்பு இருக்கணும். வரதானம், காரியம் மற்றும் யோகா இதில் சமநிலையின் மூலம் ஆசீர்வாதத்தின் அனுபவம் செய்யக்கூடிய கர்மயோகி ஆகுங்கள். இதுக்கு விளக்கம், கர்மயோகி அப்படின்னாலே என்ன அர்த்தம்? யோகத்தில் இருந்து கர்மம் செய்கிறது, ஒவ்வொரு கர்மமும் யோக யுக்தாக இருக்கிறது, அதாவது யோகத்தில் மூழ்கி செய்கிற கர்மம். கர்மத்தில் வந்து புத்தி விடுபட்டு பாபாவோடு இணைஞ்சிருக்கிறது. அப்போ யோகமும் கர்மமும் சமநிலையில் எப்பயும் வச்சிருக்கிறவனுக்கு பேர் தான் கர்மயோகி. அப்படி கர்மத்தையும் யோகத்தையும் சமநிலையில் பேலன்ஸாக யார் வச்சுக்கிறாங்களோ அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்தின் மூலமாகவும் பாபா கிட்டேருந்து மட்டும் இல்லை, உங்கள் தொடர்பில் வர அத்தனை பேர்கிட்ட இருந்தும் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அவங்க வந்து வாயை திறந்து நீ நல்லா இருக்கணும்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் செய்கிற காரியம் நல்லா இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தோணிச்சினாலே அதுவே ஆசீர்வாதம் தான். சரி, இவங்க நல்ல காரியம் பண்ணுறாங்கப்பா அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல இல்லையா? இவ்வளோ சின்ன சின்ன பொண்ணுங்க, சின்ன சின்ன பசங்க எவ்வளோ அற்புதமான சேவை பண்ணுறாங்க, இது நல்லா இருக்குது அப்படின்னு ஏற்றுக்கிட்டாலே அதுவே உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். ஸோ அப்படி நீங்கள் நல்லா சேவை செய்யணும்னா பாபாவுடைய நினைவில் மூழ்கி பண்ணணும் இல்லையா? சொல்கிறது சூப்பரான ஞானம்தான், ஆனால் ஒரு ஒரு மிருகத்தனமாக சொல்கிறீங்க, ஒரு ஒரு அந்த அன்பே இல்லாமல், ஒரு பாவனையே இல்லாமல் சொல்கிறீங்கன்னா அப்போ அந்த அன்பு அதெல்லாம் எப்போ வரும்? அப்போ பாபாவுடைய அன்பில் மூழ்கும்பொழுது தான் அது தெரியும். ஸோ அப்போ இது நல்லா இருக்குதுன்னு. ஸோ அதனால் எல்லா கர்மமும் பாபாவுடைய இது மட்டும் கிடையாது, பாபாவுடைய அறிமுகம் சேவை மட்டும் கிடையாது, எந்த காரியம் பண்ணாலுமே அவங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் சும்மா பேசினாலே பிடிக்கும். எப்போ பாபா நினைவில் இருந்து பேசும்போது அவங்க என்ன தான் கோபப்பட்டு பேசினாலும் நீங்கள் அமைதியாக பேசுவீங்க, அது அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அது நமக்கு ஆசீர்வாதம் ஆயிடுது. ஆசீர்வாத கணக்கு தான் ரொம்ப முக்கியமானது இல்லையா? ஆசீர்வாதத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கணும். ஸ்லோகன், ஒரு வினாடியில் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எந்த மாதிரி எண்ணம் வந்தாலும் அது அப்படியே ஒரு வினாடியில் உங்களால் பிரேக் போட்டு நிறுத்த முடிஞ்சா கர்மாதித்த நிலை உங்கள் பக்கத்தில் வந்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ அந்த பயிற்சி தான் கர்மாதித்த நிலையை பக்கத்தில் எடுத்துகிட்டு வரும், அதாவது கர்மாதித்த நிலையை நோக்கி உங்களை தள்ளும். இது ஒரு வினாடியில் எண்ணத்தை கட்டுப்படுத்துகிற பயிற்சி, அதுதான் டிராஃபிக் கண்ட்ரோல். டக்குன்னு அந்த செகண்ட் டக்குன்னு பிரேக் போட்டணும் இல்லை, ரெட் லைட் பார்த்த உடனே போடுற மாதிரி இங்கே டக்குன்னு கண்டுபிடிச்சோடனே டக்குன்னு நிறுத்திட்டு அப்படியே பாபாவை இணைஞ்சிடணும். ஸோ இந்த பயிற்சி எந்த அளவுக்கு அதிகப்படுத்திகிட்டே இருக்குங்களோ அந்த அளவுக்கு கர்மாதித்த நிலை கிட்ட நெருங்கிடுவீங்க. ஓம் சாந்தி. பிப்ரவரி 22 சிவனின் மகா வாக்கியம். அப்பா எனக்கு என்ன சொல்றாருன்னா, எந்த குழந்தைங்க தந்தைக்கு முழுசா சரணாகதி ஆகிற குழந்தைங்க அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற விஷயங்கள் எதுவுமே அவங்களோட மனசுல இருக்காது. சொந்தம் பந்தம் பற்று பாசம் எல்லாத்தையும் மறந்து எனக்கு ஒரு சிவ தந்தையை தவிர வேற யாருமே எனக்கு கிடையாது அப்படின்னு புத்தியில சதா அவரை மட்டும் பண்ற குழந்தைங்க தான் சிவ தந்தைக்கு சரணாகதி ஆன குழந்தைங்க. அவங்களால சதா சேவையில மூழ்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி குழந்தைங்க தான்
அப்பாவோட உள்ளத்துல இடம் பிடிச்சிருப்பாங்கன்னு சொல்றாரு அப்பா. சிவ தந்தை தான் ஆன்மீக தந்தையா இருக்காரு, ஆசிரியரா இருக்காரு, குருவா இருக்காரு. மற்றபடி இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்க யாரும் பகவானும் கிடையாது, பரமாத்மாவும் கிடையாது. அப்படி சொல்றது மிகப்பெரிய தப்புன்னு சொல்றாரு. அதனால எந்த மனுஷனையும் கடவுளா நினைச்சு கும்பிடுறத இப்பத்துல இருந்தே விட்டுடுங்க அப்படின்னு சொல்றாரு அப்பா. சிவ தந்தை மட்டும்தான் ஞானம் நிறைந்தவரா இருக்காரு. பாரதத்துல ஒரு ஸ்பெஷல் இருக்கு, அது என்ன அப்படின்னா யோகா அப்படின்றது. வேற எந்த நாட்டுல இருக்கான்னு எனக்கு சரியா தெரியல, ஆனா பாரதத்துல ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. இந்த யோகாவை கத்துக்கணும்னு சொல்றதுக்கு நிறைய பேர் வந்து வராங்க. ஆனா உண்மையான யோகா அப்படின்னா என்னன்னு யாருக்குமே தெரியல. ஆத்மாக்கள் ஆகிய நம்ம பரமாத்மாவாகிய நம்மளோட அப்பாவை நினைக்கிறது தான் உண்மையான யோகா அப்படின்னு அப்பா சொல்றாரு. ஆனா உலகத்து மனுஷங்க எல்லாரும் இந்த ஹட யோகம் அப்படின்றத எல்லாருக்கும் கத்து கொடுத்துட்டு இன்னும் ரொம்ப ரொம்ப தாழ்ந்த நிலைக்கு தான் போய்கிட்டே இருக்காங்கன்னு சொல்றாரு அப்பா. அப்பா சொல்றாரு, இப்போ உங்களோட உற்றார் உறவினர்னு சொல்லிட்டு யாரு மேலையும் பற்றுதல் வைக்காதீங்க, உங்களோட கடமைகளை செய்யுங்க ஆனா பற்றுதல் வைக்காதீங்கன்னு சொல்றாரு. இந்த கண்கள் மூலமா என்னென்ன பார்த்துட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே விநாசமாக போகுது, அதாவது அழிய போகுது. அதனால எதை மேலேயும் ஆசை வைக்காதீங்கன்னு சொல்றாரு. இப்போ உங்களுடைய ஆஃபீஸ்லேயோ உங்களோட வீட்லேயோ நீங்கள் என்ன காரியம் செஞ்சாலும் சதா அப்பாவோட நினைவிலேயே இருந்து பண்ணுங்கள், எனக்கு டைம் இல்லை, நான் ரொம்ப பிஸி, அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. இந்த ஆன்மீக வருமானம் இப்போ மட்டும்தான் கிடைக்கும், எந்த அளவுக்கு நினைவு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வருமானம் அதிகரிச்சுட்டே போகலான்னு சொல்கிறாரு அப்பா. எனக்கு சிவ தந்தையை ரொம்ப ரொம்ப பிடிக்குது, நான் தான் அப்பாவோட நம்பர் ஒன் செல்ல குழந்தை அப்படின்னு நிறைய குழந்தைங்க நினைக்கிறாங்களாம். ஆனாலும் அப்பாவை நினைவு பண்ண முடியாம நினைவு மறக்குது. அப்பாவை மறந்து தேவையில்லாத பலவிதமான எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ள வருது, அது என்னன்னா அதுக்கு பேரு தான் மாயை அப்படின்னு சொல்றாரு அப்பா. அப்பா சொல்றாரு, நீங்க இந்த மாதிரி எண்ணங்கள் வந்தாலும் சதா அப்பாவோட நினைவிலேயே இருங்க, கர்மாதீத் நிலையை அடையும் போது இந்த எண்ணங்கள் எல்லாம் மறைஞ்சிடும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ உங்களோட புத்தி யோகத்தின் மூலமா சிவ தந்தையை நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க, திருமணம் செஞ்சுக்கோங்க. எனக்கு ஒரு அப்பாவை ஒரு சிவனை தவிர பெரு யாருமே எனக்கு இல்லை அப்படின்னு நினைங்க அப்படின்னு சொல்றாரு அப்பா. அப்பா சொல்றாரு, குழந்தைங்க எல்லாரும் இனிமையானவங்களா ஆகணும், திறமசாலியா ஆகணும்னு சொல்லியிருக்காரு, நல்லா சேவை செய்யற குழந்தைகளா ஆகணும்னு சொல்லியிருக்காரு. சதா என்னோட நினைவுல இருந்து உங்களோட விகர்மங்கள் எல்லாத்தையும் விநாசம் பண்ணிடுங்க, தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமா ஆகிடுங்கன்னு சொல்றாரு அப்பா. அடுத்தப்பா சொல்றாரு, சேவை செய்யறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த ட்ரெயின்ல கோயில்கள்ல எல்லாம் வந்துட்டு நீங்க சேவை செய்யுங்கன்னு இருக்காது. ட்ரெயின்ல முக்கியமா வந்துட்டு நிறைய மக்கள் இருப்பாங்க, அதனால ஒரு வண்டி ஒரு பெட்டியிலேயே நிறைய பேர் இருப்பாங்க. அங்கே உங்களை முதல்ல உங்களோட ஞானத்தை கொடுத்து அடுத்தடுத்து உங்கள் பெட்டியிலெல்லாம் போய் நிறைய பேருக்கு ஞானத்தை கொடுங்க. நம்ம எல்லாரும் வந்துட்டு 84 பிறவிகள் எடுத்து நம்ம எல்லாரும் முதல்ல தேவதையாக இருந்தோம், இப்போ 84 பிறவிகள் எடுத்து எடுத்து பூஜாரியாக ஆகிட்டோம். மறுபடியும் இந்த பூஜ்ய நிலையை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு தந்தையோட அறிமுகத்தை கொடுத்து நம்ம எல்லாரும் ஆத்மாக்கள் அப்படின்றது எல்லாருக்கும் நீங்கள் புரிய வைங்க. ஆத்மாவின் தந்தை பரமாத்மா சிவன் அப்படின்றது எல்லாருக்கும் புரிய வைங்க. மற்றபடி இந்த உலகத்தில் யாருமே பரமாத்மா கிடையாது, பரமாத்மா எப்பவுமே சிவ தந்தை மட்டும்தான் சொல்லி எல்லாருக்கும் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. எப்பவுமே அப்பாவோட நினைவிலே இருப்போம், அப்பாவோட அழிவற்ற ஞானத்துக்கு கோடான கொடி நன்றிகள் அப்பா. பிப்ரவரி 18 சிவனின் மகா வாக்கியம் அப்பா எனக்கு என்ன சொல்கிறாருன்னா, சுயதர்சன சக்கரதாரியாக ஆகணும், கலங்கிற விளக்காக நீங்கள் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. உங்களை ஆத்மானு உணருங்க, இதில் கவனக்குறைவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்பா. சுயதர்சன சக்கரதாரி அப்படின்னா யாருன்னா, சாந்தி தாமத்தில் ஆத்மாக்களாகிய நம்ம எல்லாரும் சிறு ஒளி புள்ளியாக இருந்தோம். சிவ தந்தை கூடவே நம்ம எல்லாரும் இருந்தோம். ஆத்மாக்களாகிய நம்ம மட்டும் சுகதாமத்துக்கு, அதாவது சொர்க்கத்தில் தேவதைகளாக இருந்தோம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பிறவிகள் எடுத்து எடுத்து சத்திரியரா வைஷ்யரா சூத்திரரா அடுத்தடுத்து நம்மளோட பாகத்தை நடிச்சு நடிச்சு நடிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ மறுபடியும் மீண்டும் நம்ம ஆத்மாக்கள் வந்து இப்போ ரொம்ப தமோ பிரதானத்தில் ரொம்ப அழுக்காக இருக்கு. சிவ தந்தையோட ஞானத்தின் மூலமா அவரோட நினைவின் மூலமா ஆத்மாக்கு இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் முழுசா நீக்கி மீண்டும் தூய்மையாகி சாந்தி தாமத்துக்கு போய் மீண்டும் தேவதையா
ஆகணும், இந்த ஒரு விஷயத்தை நம்ம தான் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. அடுத்தப்ப சொல்கிறாரு, நம்ம தான் எல்லாரையும் விட அதிசயமான மாணவ குழந்தைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எப்படின்னா, நீங்கள் மட்டும்தான் இல்லறத்தில் இருந்துக்கிட்டே உங்களோட சரீர நிர்வாகத்துக்கான தினசரி வேலையில், அதாவது நம்மளோட டியூட்டி, நம்ம வேலைகள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே வருங்காலத்துக்கு, அதாவது சொர்க்கத்தில் 21 பிறவிக்கான சம்பாதித்த இப்பத்தே நம்ம சம்பாதிச்சுட்டு இருக்கோம்னு சொல்கிறாராப்பா. அது கூட இல்லாமல் தூய்மையாகிறதுக்கான உழைப்பையும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் உங்களோட மிக மிக அதிசயமான ஒரு மாணவ வாழ்க்கைன்னு சொல்லியிருக்காராப்பா. அப்போ சொல்லற குழந்தைகளாக உங்களுக்கு 84 பிறவிகள்னு சொல்லியிருக்காரு. இதில் சத்தியுகம் த்ரேதா யுகத்தில் நீங்கள் தான் மிக உயர்ந்த பதவியில் இருந்தீங்க, ரெட்டை கிரீடம் அணிஞ்சவராக இருந்தீங்க, இப்போ ஒற்றை கிரீடதாரியாக ஆகிட்டீங்க, தமோ பிரதானமாக ஆகிட்டீங்கன்னு சொல்கிறாரப்பா. இப்போ சிவ தந்தையோட ஆத்ம ஞானம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றாரு. அதனால் மற்ற எல்லா விஷயத்தையும் மறந்து மனசை ஒருமுகப்படுத்தி சிவ தந்தையை மட்டும் நினைவு பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. சிவ தந்தை இந்த உலக சரித்திரம் எப்படி திரும்ப திரும்ப நடக்குது, சக்கரம் எப்படி சுத்துது அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக தான் கலியுகத்திலேயே சிவ தந்தை வந்து அவதரிச்சிருக்காருன்னு எல்லாருக்கும் புரிய வைங்கன்னு சொல்றாரு அப்பா. இப்போ நம்ம எல்லாரும் சுயதர்சன சக்கரதாரியாக ஆகிறதுக்கு தீவிரமாக முயற்சியும் பயிற்சியும் பண்ணுங்க, மற்றவங்களையும் சுயதர்சன சக்கரதாரியாக ஆக்கணும்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய வேலையை டீச்சராக ஆகி எல்லாருக்கும் இந்த ஒரு ஞானத்தை சொல்கிறது தான் உங்களோட வேலைன்னு சொல்லியிருக்காரு அப்பா. எதுலேருந்து எது வரைக்கும் நம்ம ரெட்டை கிரகதாரியாக இருந்தோம், அதாவது சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியில் இருந்தோம், அப்புறம் எதுலேருந்து எது வரைக்கும் சொர்க்கத்தின் ராஜ்ய பதவியை இழந்தோம், இந்த மாதிரி விஷயம் எல்லாத்துக்கும் புரிய வைக்கணும்னு சொல்லி அப்பா. சாதாரண மனுஷங்க நம்ம தான் பிப்ரவரி 19 சிவனின் மகா வாக்கியம் அப்பா எனக்கு என்ன சொல்றாருன்னா, எங்கேயுமே யாருக்குமே கிடைக்காத படிப்பு உங்களுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு அப்படின்றாரு. இந்த ஞான படிப்பு தான் உங்களோட சொர்க்கத்தின் பதவியவே நிர்ணயிக்க போகுது. படிப்பில் ஃபுல் மார்க் எடுக்கணும்னா சிவ தந்தை என்ன சொல்றாரோ அதன்படி அப்படியே நடக்கணும்னு சொல்லியிருக்காரு அப்பா. குழந்தைங்க எல்லாரும் ஸ்ரீ நாராயணரா எல்லாரும் ஆக முடியாது, வரிசை கிரமமாக தான் சதோ பிரதானமாக ஆவீங்க. ஆனால் அப்பா சொல்கிறாரு, என்னோட குழந்தைங்க யாரும் செஞ்ச பாவத்துக்காக தண்டனை அடையக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தண்டனை அடையக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, சிவ தந்தையை அன்போடு நினைவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. போகும்போதும் வரும்போதும் வேலை செய்யும்போதும் நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, சதா அப்பாவோட நினைவிலேயே இருங்கன்னு சொல்கிறாரு. நினைவுனால தான் பாவங்களே அழியும், அதனால தான் உங்களுக்கு தண்டனைகளும் குறையும் அப்படின்னு சொல்றாரு அப்பா. சிவ தந்தை இந்த உலகத்தில் அவதரிச்சிருக்காரு, அவர் தான் இந்த ஞானத்தை சொல்லி கொடுக்குறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் சொன்னாலும் யாருமே நம்புறது இல்லை. கோடியில் சில பேர் மட்டும்தான் சிவ தந்தையை நம்பி அவரோட வழிபடி நடக்கிறாங்க. நம்ம எல்லாரும் கோடியில் ஒரு சிலராக இருக்கோம், சிவ தந்தையோட குழந்தைங்களா இருக்கோம், நம்ம எல்லாரும் பாக்கியசாலிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. சிவ தந்தை வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே மாதிரி தான் இந்த ஞான படிப்பை கற்றுக் கொடுக்குறாரு. ஆனால் குழந்தைங்க படிக்கிறதுல தான் வித்தியாசப்படுறீங்க அப்படின்றாரு. யார் நல்லா படிக்கிறீங்களோ அவங்க ஃபுல் மார்க் எடுப்பீங்க, யார் நல்லா படிக்கலையோ அப்பாவோட வழிபடி நடக்கலையோ அவங்க ஃபெயில் ஆகிடுவீங்கன்னு சொல்கிறாரு அப்பா. யார் சிவ தந்தையோட குழந்தையாக இருக்காங்களோ அவங்க 84 பிறவிகள் முழுசாக எடுப்பாங்க அப்படின்றாரு. முதல் பிறவியில் நீங்கள் சதோ பிரதானமாக 16 கலைகள் கொண்டு சம்பூர்ண தேவதையாக இருந்தீங்க, இப்போ உங்ககிட்ட எந்த ஒரு நல்ல குணமும் இல்லாத தமோ பிரதானமாக ஆகிட்டீங்கன்னு சொல்கிறாரு அப்பா. அடுத்த